கல்யாணம்ன்ற விஷயமே தப்பு அது என் தம்பி ரொம்ப பிடிக்கும் பட் இருந்தாலும் தாத்தா பாட்டி வந்தா தம்பி கலர் நான் இருந்திருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி இன்னும் காயப்படுத்துவாங்க ஏதாவது ஒரு அனாவசியமான வார்த்தை சொல்லி அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சின்ன வயசு குழந்தை சூசைட் அட்டம் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன மாதிரியான ஒரு பர்சன் இருந்ததுன்னா உங்க லைஃப் ஒரு மாதிரி ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக போகும்

ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும் யாரையுமே அவங்களுக்கு நம்பணும்னு வந்து தோணாது ஏன்னா ஒரு பர்சனை வந்து ஒரு நம்பிக்கை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்போது அதில் அவங்க ரொம்ப நெகட்டிவான ஃபேஸ் த்ரூ பண்ணியிருக்காங்கன்னா யார் மேலேயும் நம்பிக்கை வராது செகண்ட் ஒன் வந்து என்னென்னா அவங்க ஆட்டிடியூட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துருக்கும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விக்டம் ரோல் ப்ளே பண்ணுவாங்க நான் வந்து இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு எனக்கு என்னாச்சு தெரியுமா சொசைட்டியில் இருக்கிற அனுதாபத்தில் வந்து அவங்க என் கொஞ்சம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு அடுத்த பர்சனை வந்து ஒரு வில்லன் மாதிரி காமிக்க ஆரம்பிப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா விக்டம் ரோல் ப்ளே பண்ணுவாங்க விக்டம்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் ஐ நீட் சம் டைம் ஆனால் ஒரு சிலர் இந்த விக்டமே வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுருவாங்க மற்றவங்க கிட்டேருந்து எனக்கு அட்டென்ஷன் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த பாவமான விஷயம் எதிர்பார்க்கறது ரெண்டாவது வந்து என்ன வில்லன் ரோல் நான் வந்து அவங்கள பழி வாங்குவேன் அவங்கள வந்து இமோஷ்னலாக டேமேஜ் பண்ணுவேன் வேற ஏதாவது எனக்கு தெரிஞ்சதுன்னா எங்கே போனாலும் அவங்க கேரக்டர் வந்து நான் அசாசனேட் பண்ணுவேன் இந்த மாதிரியான இருப்பாங்க மூணாவது கேட்டகரி நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு எனக்காக நான் அந்த டெசிஷன் எடுத்தேன் நான் வந்து என்ன எம்பவர் பண்ணிக்கணும் என்ன ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இமோஷ்னலாக எம்பவர்டாக என்னை சுற்றி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பீப்புள் இருக்கிற மாதிரி பாசிட்டிவான என்வாயர்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் அமையறதுக்கு நான் ஸ்டெப் எடுப்பேன் அப்படின்ற ரோல் வ அப்படின்ற ஆட்டிடியூட் டிஃப்ரென்சஸ் எல்லாமே கொஞ்சம் வருங்களை யோசிக்கிறாங்க ஏன்னா நம்பிக்கை போயிடுச்சு இல்லை ஒரு பர்சன் மேலே நம்பிக்கை நம்ம இழந்தோம் அப்படின்னா அது ரீகெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸில் காசு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதில் வந்து பயங்கரமான உங்களுக்கு ஒரு லாஸாக இருக்குது திருப்பி இன்னொரு பிஸ்னஸில் நீங்கள் இமீடியட்டாக இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்களா கஷ்டம் ஆ யோசிப்பீங்க ரொம்ப உங்களுக்கு டைம் எடுத்துப்பீங்க அதை பற்றி இன்னும் உங்களுக்கு புரிதல் வந்து ரொம்ப அதிகமாகும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா டிவோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால டிவோர்ஸுன்றது கல்யாணன்ற விஷயமே தப்பு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அது கிடையாது கல்யாணத்தை பற்றின புரிதல் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் ராங்கான ரீசன்ஸ்க்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ போடணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகுது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வயசாகுது இல்லாட்டி எனக்குன்னு ஒரு கம்பானியன் வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ தீஸ் ஆர் ஆல் த ராங் ரீசன்ஸ் டு கெட் மேரிடு ஃபஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கீங்க தெர் இஸ் நோ நத்திங் கால்டு ரைட் ராங் அப்படின்றது பர்ஃபெக்ட் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன மாதிரியான இண்டிவிஜுவலாக இருக்கீங்க உங்களுக்கு உங்களை பற்றின புரிதல் வந்து என்ன ரெண்டாவது உங்ககிட்ட என்ன மாதிரியான ஒரு பர்சன் இருந்ததுன்னா உங்க லைஃப் ஒரு மாதிரி ஹாப்பியா பீஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரியான பார்ட்னர்ஸ் தான் வந்து நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேங்க அதே மாதிரி சின்ன பெரியவங்க பெரியவங்களுக்கு மோஸ்ட் அஃபெக்ட் ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாடி ஷேமிங் தான் அது ஹேண்டில் பண்றது முதல்ல அவங்களை பற்றின புரிதல் என்னன்றது நான் அந்த குழந்தைக்கிட்டேயோ இல்லாட்டி பெரியவங்க வந்து நான் கேட்பேன் ஸோ எல்லாரும் காமனாக என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ ஒல்லியாக இருக்கே குண்டா இருக்கே கலர் கம்மியா இருக்க கலர் ரொம்ப அதிகமா இருக்க மா இருக்கே இன்னும் கொஞ்சம் சிகப்பா இருந்திருக்கலாம் பீப்புள் வந்து அவங்களே அவங்கள பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கிறது கிடையாது பீப்புள் ரொம்ப கம்மி பேருக்கு தான் அவங்கள வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது தன்னைத்தானாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது அடுத்தவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கணும் ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங் அந்த குழந்தைய வந்து நம்ம இமோஷ்னலாக ஸ்டெபிலைஸ் பண்ண தான் ஆரம்பிக்கணும் இது மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொதுவாக பா யாராவது ஒருத்தவங்க இமோஷ்னலாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இம்மீடியட்டாக அவங்கள சூப்பராக மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வேலைக்கே ஆகாது இன்னும் மோட்டிவேட் பண்ணோம்னா நம்ம சொன்னது அவங்க புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம் இப்போதைக்கு ஒரு பர்சன் காம் டவுன் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்களுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்றத தான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் ஸோ நிறைய குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இருந்துட்டு இந்த பாடி ஷேமிங் இமேஜ் ஷேமிங்கால் பாதிக்கப்பட்டு கவுன்சிலிங் வந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஸோ என்னென்னா உன்னை பற்றின புரிதல் என்ன கண்ணும் உனக்கு அப்படின்றது கேட்பேன் ரெண்டாவது இதை வந்து நீ எப்படி ஹேண்டில் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நீ நினைக்கிற ஒல்லியாக இருக்கிறதுனா நீ தப்புன்னு நீ நினைக்கிறியா ஸ்கின் கலர் டார்க்காக இருந்தால் நீ தப்புன்னு வந்து நீ நினைக்கிறியா என்கிட்ட ஒரு கவுன்சிலிங் வந்திருந்தாங்க ரொம்ப சின்ன வயசு குழந்த சூசைட் அட்டம் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது இருந்துட்டு கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இருந்துட்டு டார்க்காக இருக்கேன்னு சொல்கிறாங்க ஒரு ஸ்கூலில் வந்து ப்ரோக்ராம் டான்ஸ் ப்ரோக்ராம்னா டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு முன்னாடி நின்று டான்ஸ் ஆட விட மாட்டேங்கிறாங்க சைடில் அதே மாதிரி இருந்துட்டு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா ஸ்கூலில் எதாவது கெஸ்ட் வந்தாங்கன்னா மற்ற நல்லா ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிற குழந்தைங்கள தான் போயிட்டு கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுக்கு பொக்கே கொடுக்குறாங்க ஆனால் இவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க அது கிடைக்க அது காரணம் என்னென்னு கேட்கும்போது இந்த விஷயமா சொன்னாங்க அந்த ஒரு குழந்தைங்கன்னா பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா டாய்ஸ் தேடி போவாங்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ சூப்பர் மார்க்கெட் எங்கே கூட்டு போனாலும் ஆனால் இந்த ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற ஐட்டம்க்கு போய் நிற்பாங்க டிவியில் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அட்வடைஸ்மெண்ட்னா பார்ப்பாங்க ஆனால் அதுவே போட்டு போட்டு இவங்க வந்து ஸ்கின் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஷன் வந்து பிரைட்டராக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ இந்த ரொம்ப இமோஷனலான சீன் வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட உனக்கு என்ன கண்ணு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது என் அம்மா அப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வேறு என்ன உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது என் தம்பி ரொம்ப பிடிக்கும் பட் இருந்தாலும் தாத்தா பாட்டி வந்தால் தம்பி கலர் நான் இருந்திருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி இன்னும் காயப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஈட்டபிள்ஸில் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன் சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி சாக்லேட் கூட தான் டார்க்காக இருக்குது அது வந்து வேறு யாருக்கும் பிடிக்கிறது இல்லைன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை ஸோ அந்த குழந்தை என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்கின் கலர் வந்து பிரைட்டாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கும் மற்றவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க மற்றவங்க நம்மளுக்கு அப்ரிஷியேட் பண்ணி ரெக்கனிஷன் கொடுப்பாங்கன்னு தப்பான புரிதல் இருக்குது ஆனால் அது வந்து கிடையாது நம்ம அப்படிங்கிறது நம்ம செயல்தாங்கிறது நம்ம குழந்தைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் செகண்ட் பாயிண்ட் நம்மளை யாராவது புள்ளி பண்ணுறாங்க பாடி ஷேமிங் பண்ணி ஏதாவது ஒரு அனாவசியமான வார்த்தை சொல்லி அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்ததையும் அந்த பர்சனை வெறுத்துடணும் அப்படின்றது சொல்ல கெட சொல்லக்கூடாது என்னென்னா அந்த பர்சன் இந்த விஷயத்தை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது அந்த பர்சன் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னொருத்தவங்க இல்லைன்னா எப்படி பேசுவாங்க மூணாவது நீ வந்து அவங்க கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணலாம் ஒன்று நீ அவங்களாம் கன்வின்சிங்காக பேசி இப்படி பேசாதீங்கன்னு கொஞ்சம் கைண்டாக சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நீ வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணி சொல்லலாம் மூணாவது நீ ஸ்டெப் பேக் பண்ணலாம் மூணில் உனக்கு என்ன கரெக்டான ஆப்ஷன் அவங்கள பற்றி சிந்திச்சிட்ருக்கிற நேரத்தில் நீ உனக்கு வந்து நீ என்ன பண்ணிக்கலாம் இவங்கக்கிட்ட ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணக்கூடாது நம்ம லைஃப்பில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு நான் வந்து எப்படி ப்ரொக்ரெசிவாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ எவ்வளோ செலிபிரிட்டிஸ் வந்து இருக்கிறாங்க இவங்க சொன்ன சோ கால்டு ஸ்கின் கலர் வந்து டார்க்காக இருந்து சோ கால்டு பால்டு ஹெட்டாக இருந்து அவங்களாம் என்ன சொல்றது ரொம்ப நல்ல பொசிஷன்ல வந்துருக்காங்க ஸோ அவங்ககிட்ட போய் இன்னொருத்தவங்க வந்து ஆட்டோகிராஃப் எடுக்கிறதும் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்கறதும் அவங்கள மனசில் ரொம்ப நினச்சி சரி இவங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஒரு உன்னதமான மனிதர்னு நம்ம நினைக்கிறதும் அவங்க செய்கிற செயல் பொறுத்து தான் அந்த பர்சன் இன்னொருத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தானே தாண்டி அவங்களோட ஸ்கின் கலருக்கோ இல்லாட்டி அவங்களோட இமேஜுக்கோ கிடையாது அப்படின்றத நம்ம அந்த குழந்தைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆமாம் நீ இன்னொன்று நீங்கள் வருத்தப்படுறியா அந்த ஃபீலிங்ஸ் வந்து நார்மல் ஏன்னா யாருக்காக இருந்தாலும் இன்னும் உங்களை பற்றி தப்பாக பேசும்போது எனக்கு வருத்தம் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஆனால் நீ வந்து உன்னை எப்படி பார்த்துக்கிற உன் கூட இருக்கவங்க அவங்களில் இன்னொருத்தவங்க அப்யூஸ் பண்ணாங்கன்னா நீ வந்து அவங்கள்கிட்ட எப்படி ஒன்று தட்டி கேட்கணும் இல்லாட்டி நீ அவங்களுக்கு யாராக கைண்டாக பார்த்து அவங்கள எம்பவர் பண்ணணும் எது நீ பண்ணணுன்றதை நம்ம யோசிக்கணும் அப்படின்றத நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க காமனாக எல்லா பேரண்ட்ஸும் பண்ணுற தப்புன்னு கூட நான் சொல்லுவேன் வேல்யூ தெரியாமல் அந்த குழந்தைங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது எந்த சைக்காலஜிஸ்டுமே முக்கால்வாசி இதை பண்ண மாட்டாங்க பொசசிவ்னஸ் இருந்தாலே அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது இல்லை இப்போ முக்கியமாக அப்பா அம்மா பசங்களுக்கு எதை சொல்லி கொடுக்குறது இல்லைன்னா